ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் அறை. இன்றைக்கி கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உடைஞ்சதும் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூடவே பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இதில் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். அப்பப்போ நடுவில் திறந்து அதை கிளறி விட்டுக்கோங்க. கேரட் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். 10 நிமிஷம்தான் ஆகும் வேகிறதுக்கு. வெந்து தண்ணி எல்லாம் வத்தி வரணும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் வத்திருச்சு. ரொம்ப கம்மியான தண்ணி தான் இருக்குது. காயும் நல்லா வெந்திருக்கு. இதில் கலரி விட்டுட்டு இதில் துருவின தேங்காய் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சுவையான கேரட் பொரியல் தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.